Hello friends, welcome to our YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில். அப்புறம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு முடித்த உடனே நம்ம இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட இப்போ நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை நடுவில் 2 கீறி சேர்த்துக்குவேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து முட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. இந்த வெள்ளை கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன நடுவில் மட்டும் நல்லா கீறி பார்த்து போட்டுக்கோங்க. எந்த ஒரு சொத்த கத்திரிக்காயும் இல்லாமல் நல்லா கத்திரிக்காயாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. அதுக்கு பிறகு 2 நிமிஷம் கழித்து இது கூட கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்புக்கு மாங்காய் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா திரும்பவும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இது கூட காயெலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சமாக குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இதுக்கு வந்து தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டாம். இல்லைனா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு எல்லாமே வெந்திருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளித்தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து மாங்காய் சேர்த்துருக்கிறனால கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கடைசியாக இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான குழம்பு ரெடி.